ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லுஷ்டியாஸ் இன்றைக்கி நல்ல டேஸ்டான ஸ்வீட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட்டை ஸ்நாக்ஸாக கூட பயன்படுத்தலாம் இந்த ஸ்வீட் செய்வதற்காக ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் தான் பயன்படுத்தியிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் பயன்படுத்தி நல்லா ஸ்வீட்டான டேஸ்டான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் நம்ம வீட்டில் செய்கிறப்ப வீடு முழுவதும் ஒரு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபின்னு கூட நான் சொல்லுவேன் வாங்க இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஸ்டவ் ஒரு கடாயில் கால் கப் பச்சரிசி மாவை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாவை மிதமான ஹீட்டில் வச்சுட்டு வறுத்தெடுக்க போகிறேன் மாவு நல்லா வருபட்ட பிறகு ஒரு வாசனை கிடைக்கும் அந்த நேரத்தில் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சு எடுத்துக்கலாம் வருத்த மாவு இருந்தால் நீங்கள் டைரெக்டாகவே வந்து ஸ்நாக் செய்வதற்கு பயன்படுத்தலாம் இருபது பலாச்சோளையை கொட்டைப்பகுதி நீக்கிட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி கொஞ்சம் கூட தண்ணியை ஆட் பண்ணாமல் மையை அரைச்சி எடுத்துக்கலாம் ஸ்டவில ஒரு கடாயில் ஒன் டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன் அரைச்சி வச்ச பலாப்பழ விழுதையும் இதில் ஆட் பண்ணிக்குவோம் இதில் உள்ள தண்ணீர் பாதியாக குறையிற வரைக்கும் மிதமான கீட்டில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வருவோம் தண்ணீர் பாதி குறைஞ்ச பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்க பச்சரிசி மாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம் மீதமுள்ள தண்ணியில் இந்த பச்சரிசி நல்லா வெந்து பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும் மிதமான ஹீட்டில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு வரணும் மாவு ஆட் பண்ணதுனால ஹைஃப்ளேமில் வச்சுன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் மிதமான ஹீட்டில் வச்சு கொஞ்சம் கூட கட்டிகளே விழாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா இது மாதிரி திரண்டு வரும் இப்படி எடுத்து போட்டிங்கன்னா டக்குன்னு விழும் அப்படி இல்லைன்னா கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கிட்டு மாவை தொட்டு பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் இப்போ மாவு நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு இந்த நேரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்வீட்டுக்கு வந்து உள்ள ஸ்வீட்டே போதுமானது டூ டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறதுனால இந்த ஸ்வீட் தன்மையை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும் சிறிதளவு மஞ்சள் தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் இலக்காய் தூள் ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் தேவைப்பட்டால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி தான் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரேன் இப்போ ஹாஃப் மூடி தேங்காவை துருவி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தேங்காய் துருவில் ஆட் பண்ணதுனால இந்த மாவு சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும் அந்த நேரத்தில் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா விட்டு எடுத்துக்க போகிறோம் ஆற விட்ட பிறகு இதை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஜல்லி எல்லார் வீட்லேயும் வச்சுருப்போம் நெய் அல்லது நல்ல உள்பகுதி வெளிப்பகுதியில் நல்லா தடவுன பிறகு உள் பகுதியில் ஒரு உருண்டையை வச்சு ஸ்லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து எடுத்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா பர்ஃபெக்டான பூ டிசைன் கிடைக்கும் ஓர வெடிப்பு விழுந்தால் கொஞ்சம் அப்படியே நல்லா எடுப்பு இல்லாத மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தேய்ச்சி விடணும் நான் டிசைனுக்காக இந்த ஜல்லியை நான் பயன்படுத்தியிருக்கேன் நீங்கள் எந்த வித டிசைன் வேணாலும் பயன்படுத்தலாம் இந்த மாவை நம்ம ஒரு கொழுக்கட்டை மாதிரி டேரெக்டாக பிடிச்சி கொடுக்கறதை விட இது மாதிரி நம்ம டிசைனோடு செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட்றவங்களுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நெய் அல்லது கீ தடவிட்டு இது மாதிரி ஒவ்வொரு உருணைகளாக ப்ரெஷர் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான பர்ஃபெக்டான ஒரு பூ டிசைன் கிடைக்கும் இதே மாதிரி எல்லாமாவே ரெடி பண்ண பிறகு இப்போ நம்ம பாயில் பண்ணி எடுக்க போகிறோம் இட்லி பானையை ஸ்டோமேல வச்சுருக்கேன் இட்லி தட்டில் வாழை இலையை பறக்கி வச்சுருக்கேன் அதில் இதை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் மேலே ஒரு வாழை இலையை மூடி இட்லி பாத்திரனுடைய மூடி போட்டு டென் மினிட்ஸ் மிதமான ஹீட்டில் வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு நம்ம டேஸ்டான ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் பயன்படுத்தி நல்லா ஸ்வீட்டான ஸ்நாக்ஸ் ரெடி இந்த ஸ்நாக்ஸ் வந்து நல்ல வாசனையாக இருக்கும் ஏன்னா பலாப்பழத்தினுடைய வாசனையும் வாழை இலையில் வேக வச்சுருத்துனால அதனுடைய வாசனையும் கலந்து நல்ல ஒரு மனமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல ஸ்வீட்டாகவும் நல்ல மனமாகவும் இருந்தது நான் சுகர் பயன்படுத்திருக்கேன் சுகருக்கு பயன் பதிலாக நாட்டு சக்கரை கூட பயன்படுத்தலாம் நீங்களே இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ